இலங்கையினுடைய பவான் ஸ்போர்ட்ஸ் ஹப் அட் த பாப்பரேடோ காமிக் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உள்ளூர் மற்றும் சர்வதேச விளையாட்டு அரங்கில் வாராவாரம் இடம்பெறக்கூடிய விளையாட்டு செய்திகளுடைய தொகுப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் நிச்சயமாக விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். அதன்படியில் கடந்த வாரம் விளையாட்டு உலகில் இடம்பெற்ற முக்கியமான விளையாட்டு செய்திகளுடைய தொகுப்பை இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சியை பார்க்கலாம். LPL தொடரின் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ மைதானத்தில் ஆரம்பமாகியது. இதில் முதலில் நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் ஜனிப்பில் எனகேவின் மிகச்சிறந்த துடுப்பாட்டத்தின் உதவியுடன் தம்புள்ள ஜெயன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொழும்பு ஸ்டார்ஸ் அணியை வீழ்த்தி இரண்டாவது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய கொழும்பு ஸ்டார்ஸ் அணியை பெத்தும்னி சங்க ஏஞ்சலோ மெத்யூஸ் ஆகியோரது அதிரடி ஆட்டத்தினால் 6 விக்கெட் இழப்பிற்கு 145 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதில் அதிகபட்சமாக மெத்யூஸ் 50 ஓட்டங்களையும் பெத்தும் நிசங்க 42 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். தமிழ் அணியின் பந்துவீச்சு சார்பில் இம்ரான் தாகிர் மற்றும் நுவன் பிரதீப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீதம் வீழ்த்தினர். இதனையடுத்து பதிலுக்கு துடுப்படுத்தாட களமிறங்கிய தம்புள ஜேம்ஸ் அணி சார்பாக அணித்தலைவர் நிரோஷன் டிக்வல முதல் பந்திலேயே ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். தொடர்ந்து வந்த சந்துன் வீரக்குடி 10 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அதன் பிறகு வந்து ஜானித் லியனகே, பிலிப் சோல்ட் மற்றும் நஜிபுல்லா சத்ரான் ஆகியோரது அதிரடி துடுப்பாட்டத்தினால் அந்த அணி வெற்றி இலக்கை அடைந்தது. ஜானித் லியனகே இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 56 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள தமிழ ஜெயன்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியின் மூலம் தமிழ ஜெயன்ஸ் அணி LPL தொடரின் இரண்டாவது குவாலிஃபயர் சுற்றுக்கு முன்னேற கொழும்பு ஸ்டார்ஸ் அணி தொடரிலிருந்து வெளியேறியது. இதனையடுத்து அன்றைய தினம் இரவு நடைபெற்ற முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜப்னா கிங்ஸ் கோல் கிரெடியேட்டர்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற ஜப்னா கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி களமிறங்கிய கோல் கிரெடியேட்டர்ஸ் அணியின் ஆரம்ப வீரர்களான குசல் மெண்டேஸ், தனுஷ்க குணத்திலக்க ஜோடி அதிரடியான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்ததுடன் இருவரும் அரைச்சதம் கடந்து அசத்தினர். அத்துடன் இந்த ஜோடி LPL வரலாற்றில் ஆரம்ப விக்கெட்டுக்காக பெறப்பட்ட அதிகூடிய இணைப்பாட்டமாக 120 ஓட்டங்களை எடுத்து புதிய சாதனை படைத்திருந்தமை மற்றொரு சிறப்பம்சமாகும். அத்துடன் LPL வரலாற்றில் எந்த ஒரு விக்கெட்டுக்காகவும் பெறப்பட்ட இரண்டாவது அதிகூடிய இணைப்பாட்டமாகவும் இது பதிவாகியது. இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் கோல் கிரெடியேட்டர்ஸ் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 188 ஓட்டங்களை எடுத்தது. இதில் அதிகபட்சமாக குசல் மெண்டிஸ் 85 ஓட்டங்களையும் தனுஷ்க குணத்திலக்க 55 ஓட்டங்களையும் எடுத்தனர். இந்த போட்டியில் பெற்றுக்கொண்ட அரைச்சதத்தின் மூலம் LPL போட்டிகள் வரலாற்றில் 5 அரைச்சதங்களுடன் அதிக அரைச்சதங்களை குவித்த வீரர்களில் தனுஷ்க குணத்திலக்க முதலிடத்தை பெற்றுக்கொள்ள 4 அரைச்சதங்களுடன் குசல் மெண்டிஸ் 3வது இடத்தை பெற்றுக்கொண்டார். இது இவ்வாறு இருக்க இந்த போட்டியில் குசல் மெண்டிஸ் 85 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதன் மூலம் இந்த முறை LPL தொடரில் 288 ஓட்டங்களை எடுத்து அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்களில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். அதே போல அதிக அரைச்சதங்களை குவித்த வீரராகவும் அதிக பவுண்டரிகளை அடித்த வீரராகவும் இடம் பிடித்தார். இதனிடையே ஜப்னா கிங்ஸ் அணியின் பந்து வீச்சில் அணித்தலைவர் திசர பெரேரா, வஹாப் ரியாஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீதம் வீழ்த்தியிருந்தனர். இதனையடுத்து கடின இலக்கை துரத்திய ஜப்னா கிங்ஸ் அணி ஆரம்பத்திலேயே அபிஷ்க பெர்னாண்டோ, டொம் கோலர் கெட்மோர், அஷேன் பண்டார, சொஹேப் மலிக், திசர பெரேரா என விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இருப்பினும் மறுமுனையில் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரஹ்மானுல்லா குர்பாஸ் அரைச்சதம் அடித்தார். ஆனால் அவரும் 59 ஓட்டங்களில் ஆட்டமிழக்க ஜப்னா அணியின் தோல்வி உறுதியானது. இதனால் அந்த அணி 16.5 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 124 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்து 64 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த முறை LPL தொடரில் கோல் கிரெடியேட்டர்ஸ் அணிக்கு எதிராக ஹேட்ரிக் தோல்வியை ஜப்னா கிங்ஸ் அணி தழுவியிருந்தமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். கோல் கிரெடியேட்டர்ஸ் அணியின் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டிருந்த நுவன் துஷார 13 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த முறை LPL தொடரில் பதிவாகி இரண்டாவது அதிசிறந்த பந்துவீச்சு பெறுமதியாக இது இடம்பிடித்தது. அதே போல இசுருதான அன்வர் அலி, புலின தரங்க மற்றும் முகமது ஆமீர் ஆகியோர் தலா 1 விக்கெட் வீதம் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கோல் கிரெடியேட்டர்ஸ் அணி இரண்டாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியது. மறுபுறத்தில் இந்த போட்டியில் தோல்வியை தழுவிய ஜப்னா கிங்ஸ் அணி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் தம்புள ஜேம்ஸ் அணியுடன் விளையாடியது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக பழுதூக்கல் மற்றும் பொதுநலவாய பழுதூக்கல் சாம்பியன்ஷிப் தொடர்கள் கடந்த வாரம் நிறைவுக்கு வந்தன. இந்த முறை போட்டித் தொடரில் இலங்கையில் 20 வீரர்கள் பங்கு பெற்றிருந்ததுடன் இதில் பொதுநலவாய பழுதூக்கல் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரில் இலங்கை அணி 7 பதக்கங்களை வென்று அசத்தியது. போட்டிகளின் இரண்டாவது நாள் அன்று நடைபெற்ற பெண்களுக்கான 45 கிலோ எடை பிரிவில் இலங்கை வீராங்கனை ஸ்ரீமாலி சமரகோன் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் அடுத்த ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பை அவர் உறுதி செய்தார். அதே போல பெண்களுக்கான 87 கிலோ எடை பிரிவில் பங்கு கொண்ட திரிமாலி ஹபு தென்ன வெள்ளி பதக்கம் வென்றார். இந்த நிலையில் ஆண்கள் பிரிவில் இலங்கை அணியின் தலைவர் இந்திக திசா நாயக 74 கிலோ எடை பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார்.
இதனிடையே ஆண்களுக்கான 61 கிலோ எடை பிரிவில் மதுவந்த விஜயசிங்க, பெண்களுக்கான 61 கிலோ எடை பிரிவில் நதிஷானி ராஜபக்ஷ, ஆண்களுக்கான 81 கிலோ எடை பிரிவில் சிந்தன கீதா வித்தானகே மற்றும் ஆண்களுக்கான 61 கிலோ எடை பிரிவில் திலக்க பலங்கசிங் ஆகியோர் வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றி வந்த விக்கி ஆர்தர் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக அண்மையில் நிறைவுக்கு வந்த டெஸ்ட் தொடருடன் 2 ஆண்டுகால ஒப்பந்தத்தை நிறைவு செய்து பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனையடுத்து இலங்கை அணியின் புதிய பயிற்சியாளராக யார் நியமிக்கப்படலாம் என்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தன. இதில் இலங்கை அணியின் முன்னாள் தலைவரான மகேல ஜாவர்தனம் பயிற்சியாளராக நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனாலும் அவரை இலங்கை அணியின் பயிற்றுவிப்பு ஆலோசகராக நியமித்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை கடந்த வாரம் அறிவித்தது. இதன்படி 2022 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 1 வருட காலத்துக்கு மகேல ஜெயவர்தன் இந்த பதவியை வகிப்பார் என இலங்கை கிரிக்கெட் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு வந்தால் அது தொடர்பில் பரிசீலிக்க தயாரென இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் ரொஷான் மகநாம தெரிவித்துள்ளார். கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற தனது சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், இலங்கை அணியின் பயிற்சியாளர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு வந்தால் அது தொடர்பில் நான் யோசித்து பார்ப்பேன். 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன் இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்குமாறு எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் பயிற்சியாளர் பதவியை ஏற்பது பொருத்தமான காலமல்ல என நினைத்து அதை மறுத்துவிட்டேன். ஏனெனில் என்னிடம் சில குறைபாடுகள் உள்ளன. கடந்த சில வருடங்களாக நான் எந்த ஒரு அணியுடனும் வீரர்களுடனும் இணைந்து செயற்படவில்லை. உண்மையில் வீரர்கள் அறையில் என்ன நடக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல கடந்த 15 வருடங்களாக நான் பயிற்சியாளராக எந்த ஒரு அணியுடனும் இணைந்து செயல்படவில்லை. அதற்காகவே எனக்கு வந்த அழைப்பினை மறுத்தேன். எவ்வாறாயினும் அணியில் எனக்கு தேவையான விடயங்களை செய்வதற்கு அனுமதி அளித்தால் இலங்கை அணியில் பயிற்சியாளர் பதவியை ஏற்பது தொடர்பில் எனது தீர்மானத்தை தெரிவிப்பேன். இது இவ்வாறு இருக்க இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு முன்னாள் இலங்கை வீரரும் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணியின் பயிற்சியாளருமான அபிஷ்க குணவர்தனவும் விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 19 வயதுக்குள் பெண்களுக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன கிண்ண கால்பந்து தொடர் பங்களாதேஷின் டாக்காவில் உள்ள முஸ்தபா கமிழரங்கில் நடைபெற்று வருகின்றது. இந்த முறை போட்டித் தொடரில் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பூட்டான் உள்ளிட்ட 5 நாடுகள் பங்கேற்றுள்ளன. இதில் இலங்கை 19 வயதுக்குள் வீராங்கனைகள் தொடரின் ஆரம்ப நாளான கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற தமது முதல் போட்டியில் பூட்டான் அணியினை எதிர்கொண்டதுடன் குறித்த போட்டியில் 5-0 என்ற கோல்கள் கணக்கில் இலங்கை அணி தோல்வியை தழுவியது. தொடர்ந்து 13ஆம் தேதி இந்திய இளம் வீராங்கனைகளுடன் மோதிய இலங்கை அணியினர் போட்டி நிறைவில் 5-0 என்ற கோல்கள் கணக்கில் தோல்வியை கண்டிருந்தனர். அதன் பின்னர் 15ஆம் தேதி நேபாளம் அணிக்கு எதிராக இடம்பெற்ற போட்டியிலும் திறமையினை வெளிப்படுத்த தவறிய இலங்கை அணி 6-0 என்ற கோல்கள் கணக்கில் தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் இந்த முறை போட்டித் தொடரில் பலம் கொண்ட அணியாக வளம் வருகின்ற பங்களாதேஷ் 19 வயதுக்குள் அணியை தமது இறுதி லீக் போட்டியில் 19ஆம் தேதி இலங்கை இளையோர் மகளிர் அணி எதிர்கொண்டது. இந்த போட்டியில் முதல் பாதியில் 4 கோல்களையும் இரண்டாவது பாதியில் 8 கோல்களையும் எதிரணிக்கு விட்டுக் கொடுத்த இலங்கை அணி போட்டியின் நிறைவில் 12-0 என்ற கோல்கள் கணக்கில் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது. எனவே இந்த தொடர் முழுவதும் எந்த ஒரு கோலையும் பதிவு செய்யாத இலங்கை இளையோர் மகளிர் அணியினர் எதிரணிகளுக்கு மொத்தமாக 28 கோல்களை விட்டுக் கொடுத்திருந்தனர். இதன்படி 4 போட்டிகளின் நிறைவில் எந்த ஒரு வெற்றிகளையும் பதிவு செய்யாத இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறியது. இது இவ்வாறு இருக்க இந்த முறை 19 வயதுக்குள் பெண்களுக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன கிண்ண தொடரின் இறுதி போட்டிக்கு போட்டிகளை நடத்தும் பங்களாதேஷ் 19 வயதுக்குள் மற்றும் இந்திய 19 வயதுக்குள் மகளிர் அணிகள் தெரிவாகியுள்ளன. இறுதி போட்டி எதிர்வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கிந்திய தீவுகள் அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்து 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி T20 தொடரை ஏற்கனவே வென்ற நிலையில் கடைசி T20 போட்டி கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. கராச்சியில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 207 ஓட்டங்களை எடுத்தது. அந்த அணி சார்பில் அணித்தலைவர் நிக்கோலஸ் பூரான் 64 ஓட்டங்களையும், சர்மா ப்ரூக்ஸ் 49 ஓட்டங்களையும், பிரெண்டன் கிங் 43 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக எடுத்தனர். பந்துவீச்சில் முகமது வசீம் 2 விக்கெட்டுகளை அதிகபட்சமாக வீழ்த்தினார். இதனையடுத்து 208 ஓட்டங்கள் என்ற இமாலய இலக்கை விரட்டிய பாகிஸ்தான் அணியின் ஆரம்ப வீரர்களான முகமது ரிஸ்வானும் பாபர் அசாமும் இணைந்து
அது ரெடியாக ஆடி முதல் விக்கெட்டுக்கு 15 ஓவர்களில் 158 ஓட்டங்களை குவித்து வெற்றியை கிட்டத்தட்ட உறுதி செய்தனர். இருவருமே அரைச்சதம் அடித்த நிலையில் பாபர் அசாம் 53 பந்துகளில் 79 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து ரிஸ்வானும் 86 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வந்த ஆசிப் அலி 7 பந்துகளில் 21 ஓட்டங்களை எடுத்து 19வது ஓவரிலேயே போட்டியை வெற்றியுடன் நிறைவு செய்தார். இதன்படி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை வைட்வாஷ் செய்து டி20 தொடரை வென்றது. போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தொடர் நாயகனாகவும் முகமது ரிஸ்வான் தெரிவாகினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்காக விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கடந்த வியாழக்கிழமை மும்பையிலிருந்து தனி விமானத்தில் அந்த நாட்டுக்கு புறப்பட்டு சென்றது. தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி 3 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடவுள்ளது. முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 26 தேதி செஞ்சூரியனில் ஆரம்பமாக உள்ளது. இது இவ்வாறு இருக்க தென்னாப்பிரிக்காவில் ஒமிக்ரோன் வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் இந்திய அணி அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இதனால் இந்திய அணிக்காக கடுமையான பயோ பபுள் வளையத்தை தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபை உருவாக்கியுள்ளது. அத்துடன் போட்டியைக்கான ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. வீரர்கள் தங்கும் இடம், பயிற்சி மைதானம் ஆகியவற்றில் வெளிநபர்கள் எவரும் வருவதற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் சபை தடை விதித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க இந்திய அணியின் உபத்தலைவர் ரோஹித் சர்மாவுக்கு பயிற்சியின் போது காயம் ஏற்பட்டதனால் அவர் டெஸ்ட் தொடரில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக இந்திய அணியின் தலைவர் பிரியங் பஞ்சால் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதே போல தென்னாப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் உபத்தலைவராக கே.எல். ராகுல் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ரோஹித் சர்மா டெஸ்ட் தொடரில் இல்லாத நிலையில் மயங்க் அகர்வால், கே.எல். ராகுல் ஆரம்ப வீரர்களாக களமிறங்குவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அதே போல ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இந்திய அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட மற்றொரு ஆரம்ப வீரரான பிரியங்க் பஞ்சாலுக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்கில் இந்திய வீரர்கள் தங்களுடைய பயிற்சிகளை கடந்த 18 தேதி முதல் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட முக்கியமான விளையாட்டு செய்திகளுடைய தொகுப்பை நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapare.com என்கிற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய காணொலிகளை பார்வையிட தெப்பாபரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது ThePapare நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6-8 அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.